மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் தமிழ்நாடு அரசு நியாயவிலைக்கடை சங்கத்தின் மாநில தலைவர் மீதான தாக்குதலை கண்டித்து நியாயவிலைக்கடை பணியாளர்கள் கடையை அடைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜாஜி சிலை முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நியாயவிலைக்கடை சங்கத்தின் மாநில தலைவர் ஜெயச்சந்திர ராஜா மீது கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காவல்துறையை கண்டித்து முழக்கமிட்டனர். இதில் மாநில துணைத் தலைவர் செல்லதுரை உட்பட சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.